ஹலோ ஆல், வெல்கம் பேக். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நம்ம வீடியோக்குள்ள ஸ்ட்ரைட்டா போயிடலாம். இந்த வாட்டி உங்களுக்கே தெரியும் நம்ம வாழ்க்கை நிறைய சேஞ்ச் ஆயிருக்குன்ட்டு. அப்படியே நீங்க ஒரு 110 டேஸ்க்கு முன்னாடி உங்க லைஃபை ரிவைண்ட் பண்ணி பாருங்களேன். வீக் டேஸ்னா அப்படியே காலேஜ் பசங்க காலேஜ் போயிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே அவங்க ஒர்க்ஸை பார்த்துட்டு அதே மாதிரி வீக்கெண்ட்ஸ்னா ஜாலியாக தியேட்டர்ஸ் மால்ஸ்லாம் போயிட்டு இருந்திருப்பீங்க, கரெக்டா? அதே நீங்களில் நானும் அதே மாதிரி தான். ஆனால் இப்போ வந்து எப்படி உண்மையாக சொல்ல போனால் என்ன வச்சே சொல்கிறேன், எனக்கெல்லாம் வந்து கிரிக்கெட் அண்ட் சினிமா போய் தியேட்டர் பார்க்கறதுலாம் ரெண்டு கண் மாதிரி கூட சொல்லலாம். இந்த லாக்டவுன் ஆரம்பிச்சுன்னா அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்கல்ல. நான்லாம் ஃபர்ஸ்ட் ஒரு வாரத்தில் உண்மையாக சொல்ல போனால் மன அழுத்தத்துக்கு ஆளாயிட்டுங்க, டிப்ரெஷன் ஆளாயிட்டேன். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் சொல்லுவ, நாங்கள் எப்படியா ஐபிஎல்லாம் கேன்சல் பண்ணணும், என்னடா பண்ணுறது? அப்புறம் வந்து சினிமா, எனக்கு சினிமா போய் தியேட்டர் பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். மொக்க படமாக இருந்தாலும் சரி, நான் வாரத்துக்கு ஒரு வாட்டி அட்லீஸ்ட் தியேட்டரில் தான் குடியிருப்பேன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக போய் பார்த்துருவேன். அதெல்லாம் இல்லாமல் எப்படா இவ்வளோ நாள் இருக்கிறது? அப்போ வந்து ஒரு 30 டேஸ் சொன்னாங்களா, எப்படா அவ்வளோ நாள் இருக்கிறதுனே யோசித்தேன். அப்படியே போக போக 10 நாள் போக ஓகே, ஐ கேன் ஆல்சோ சர்வைவ் அப்படின்னு எனக்கு பழகுச்சு. அதுக்கப்புறம் நான் இங்கே இருக்க இந்த சிச்சுவேஷனுக்கு அடாப்ட் ஆக ஆரம்பித்தேன். அப்புறம் லாக்டவுனில் வந்து உங்களுக்கே தெரியும், இதுக்கு முன்னாடி நம்ம சீரீஸ்லாம் மணி ஹேஸ்ட் பற்றி நான் உரிமையும் கூட பார்த்தது இல்லைங்க. சொல்லப்போனால் நான் வந்து எனக்கு ஃபேஸ்புக்லாம் ரொம்ப பிடிக்கும், நான் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் நியூஸ் ஃபீட் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். இந்த லாக்டவுனுக்கு முன்னாடி மணி ஹேஸ்ட், இந்த டார்க் அப்புறம் இன்னொன்று சொல்லுவாங்க பீக்கி பிளைண்டர்ஸ், கரெக்டாக அதை பற்றி நான் உரிமையும் கூட பார்த்ததில்லை. அதுக்கப்புறம் இந்த லாக்டவுன் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் வந்துச்சு. அதெல்லாம் அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்க்க ஆரம்பித்து அந்த சிச்சுவேஷனுக்கு அடாப்ட் ஆனும். இப்போ அதுக்கு பேர் தான் நியூ நார்மல், ஓகேவா? அதை பற்றி தான் நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா வந்து இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறதே நியூ நார்மல். ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, நார்மலாக வந்து நம்ம லைஃப் வந்து நார்மலாக ஜாலியாக போயிட்டுருக்கோம். ஆனால் வந்து இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் நம்ம லைஃப் அப்படியே மாறிடுச்சு. நான் வந்து இப்போ என்ன அதை பற்றி பேச போகிறேன்னா, இந்த லாக்டவுன் முடிஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம பழைய மாதிரி இருக்க முடியாதுன்னா நான் பேச வந்திருக்கேன். ஏன்னா வந்து இப்போயே வந்து ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போயிட்டாங்க. அதாவது ஒரு டேபிளில் வந்து 2 பேர் தான் இருக்கணும், அண்ட் நோ ஏசிஸ்லாம் நாட் அலோடுன்னு இப்பயே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. இதே தான் வந்து ஃபியூச்சர் லாக்டவுன். இப்போ சரி, நாளைக்கே எல்லா லாக்டவுனையும் இழுத்து ஓகே நீங்கள் எல்லாமே எல்லா பக்கமும் போய்க்கலாம் அப்படின்னு லாக்டவுனை கேன்சல் பண்ணுறாங்கனாலும் நீங்கள் ஏசிஸ்லாம் இருக்காது, ஏன்னா வந்து மெடிசன்ஸ் வர வரைக்கும். ஏன்னா வந்து அது கண்ணுக்கு தெரியாத வைரஸ் அல்லவா, ஸோ நீங்கள் யாருக்கு வேணால் எப்படி வேணால் பரவலாம், கரெக்டாக? அதனால வந்து ஏசிஸ்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ நாம் போய் பார்பிக்யூ நேஷனில் போய் ஏசி இல்லாமல் உட்காந்து சாப்பிட்ணும்னு நினச்சாலே முடியாது, ஏன்னா வந்து அவ்வளோ ஹீட்டாக இருக்கும் கண்டிப்பாக. சமூகம் பெரிய சார், ஓ நல்லதுல இருக்கு, நீங்க ஏசி இல்லாம இருக்கவே முடியாது. பட் நாம அந்த சிச்சுவேஷனுக்கும் அடாப்ட் ஆகணும், அதுதான் நியூ நார்மல். அது லாக்டவுன் முடிஞ்சா அப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ரோட்ல வந்து ஹெல்மெட் போட்டு போவோம், கரெக்டா? இதுக்கு முன்னாடி பைக்ல போறவங்களாம், ஆனா இதுக்கு மேல நீங்க மாஸ்க் போட்டு போகணும். மாஸ்க் போடாம போனீங்கன்னா ஃபைனு, அதுதான் நியூ நார்மல். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் நாம இருக்கோம். இது வேற என்ன சொல்றதுங்க? அதுக்கப்புறம் தியேட்டர்ஸ்லாம் வந்து நம்ம ஸ்டேட்ல இல்லை, இதுக்கு மற்ற ஸ்டேட்ல, அதாவது கொரோனா வைரஸ் கம்மியா இருக்க ஸ்டேட்லலாம் வந்து கவர்மெண்ட் ஒன்று ஆஃபர் பண்ணாங்க. அது என்ன ஆஃபர்னா, நீங்க ஓபன் பண்ணிக்கலாம், பழைய படத்தை நீங்க ரன் பண்ணிக்கலாம். ஆனா வந்து எனக்கு ஒரு கண்டிஷன், அந்த ஆல்டர்னேட்டிவ் சீட் இருக்கும் தெரியுமா, அதாவது ஒரு சீட்டு அதுக்கு நடுவில் இன்னொரு சீட் இருக்கு, அதுக்கப்புறம் அப்படியே லைனா தானே வரும். அந்த நடு சீட்டை வந்து நீங்க புக் பண்ணா, நான் தியேட்டர் ஓனர்ஸ் நாங்கள் புக் பண்ணல, அந்த சீட்டை வந்து நாங்கள் பிளாக் பண்ணி வச்சிடறோம். ஒரு சீட்டு அதுக்கப்புறம் ஒரு சீட்டு நடுவில் வந்து எம்டியாக இருக்கும், இன்னொரு சீட்டில் தான் இருக்கும், அந்த மாதிரி புக்கிங் வந்து பண்ணுறோம் அப்படின்னாங்க. நோ, அப்போ அதுக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா, அப்படி வேணா, நீங்கள் அந்த நடு சீட்டை எடுத்துருங்க, எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்கன்னு ஒரு ஆஃபர் பண்ணாங்க. பட் தியேட்டர் ஓனர்ஸ் வந்து அது ரொம்பவே லாஸ் ஆயிரும், ஸோ வந்து நாங்கள் பண்ண மாட்டோம், அதுக்கு நாங்கள் வெயிட் பண்ணுறோம், கொரோனா முடிகிற வரைக்குமே வெயிட் பண்ணுறோம் அது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு ஆஃபர் வந்துச்சு, ஆனால் தியேட்டர் ஓனர்ஸ் வந்து அது எடுத்துக்கல. ஸோ அதனால தான் வந்து இன்னும் தியேட்டர் ஓப்பன் ஆகாமல் இருக்குது. அது ஓப்பன் ஆகிறதுக்கு லேட் ஆகும். அது மாதிரி தான் நம்ம தியேட்டர்ஸில் வந்து இனிமேல் வந்து ஏசி போகிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். சொல்லப்போனால் கண்டிப்பாக எவ்வளோ ஒரு 1 இயர் ஆயிரும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 2021 ஜான்வரி பொங்கல் டைமில் தான் தியேட்டர்ஸ்லாம் ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். இதுதான் நம்ம நியூ நார்மல். இன்னொரு கிரிக்கெட்டில் என்ன நியூ நார்மல்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ புது செட் ஆஃப் ரூல்ஸ்லாம் வந்திருக்கு. இப்போ சலைவாக யூஸ் பண்ணக்கூடாது, உங்களுக்கு சும்மா நார்மலாக இருமல் கூட வந்திருக்கலாம் கேம் நடத்துக்கும் போது, சும்மா நார்மல் இருமலாக கூட இருக்கலாம். ஆனால் வந்து அது அப்படி சிம்டம் இருந்தால் கூட உங்கள் சப்ஸ்டிடியூஷன் மாற்றணும். ஆனால் வந்து அந்த பாலை நீங்கள் ஷைன் பண்ணுறதுக்கு வந்து சலைவாக தான் நல்லா யூஸ் ஆகும். ஆனால் வந்து ஸ்வெட்டை யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்கிறாங்க, பட் சலைவாக யூஸ் பண்ணால் தான் நல்லா. இப்போ டெஸ்ட் மேட்ச்னாலே எடுத்துக்கிட்டேன்னா 20-30 ஹவர்ஸ்க்கு அப்புறம் வந்து நல்லா பால் ஹோல்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஷைன் பண்ணணும்னா சலைவாக வச்சு தான் நல்லா ஷைன் பண்ணாதான் உங்களுக்கு நல்லா ரிவர்சிங் கிடைக்கும். பட் அது ஒரு லாஸ் தான். இருந்தாலும் அவங்க ஸ்வெட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி இருந்தாலும் நீங்கள் சலைவாக யூஸ் பண்ணுற மாதிரி எஃபெக்டிவ்னஸ் தராது.
அது கிரிக்கெட்டர்ஸ்க்கும் தெரியும். பட் இருந்தாலும் இந்த சிச்சுவேஷன்ல வந்து வேற வழி இல்லாம கிரிக்கெட்டர்ஸும் வந்து இதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. சரி ஓகேப்பா, இதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டாங்க. இதுதான் வந்து நியூ நார்மல், இப்படிதான் வந்து நம்ம லைஃப்ல அடாப்ட் ஆகிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வேற என்ன சொல்லலாம்னா, இந்த காலேஜஸ்லாம் வந்து உங்களுக்கே தெரியும், காலேஜ் பசங்கலாம் வந்து ஜாலியா வந்து ஹேங் அவுட் அந்த மாதிரி வெளில போயிட்டு ஒரே டெஸ்க்ல நாலு பேர் இருந்துட்டு அப்படி இப்படின்ற ஜாலியா இருந்திருப்போம். நானும் அப்படிதான் இருந்தேன். பட் அதெல்லாம் வந்து இனிமேல் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆகும், அதுக்கெல்லாம் நம்ம அடாப்ட் ஆயிப்போம்னு தான் நினைக்கிறேன். அப்புறம் வந்து ஸ்கூல் பசங்களும் அதே மாதிரி தான், இனிமேல் வந்து பஸ்ல எல்லாம் வந்து அந்த மூணு பேர் சீட்ல ஒரே ஒருத்தர் தான் அலௌடு, ரெண்டு பேர் சீட்லயும் ஒரே ஒருத்தர் தான் அலௌடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதே மாதிரிதான் வந்து போயிட்டே இருக்கும். எப்ப மெடிசன் வரும்னு எனக்கும் தெரியல. இப்ப அதனால வந்து நம்ம நியூ நார்மலுக்கு அடாப்ட் ஆகிட்டே தான் இருக்கணும், அடாப்ட் ஆயிருவோம் தான் நானும் நினைக்கிறேன். அவ்வளோதாங்க இந்த வீடியோவில். நான் நியூ நார்மல் வந்து நம்ம லைஃப்பில் வந்து வந்துருச்சுன்னா இந்த ஒன்று வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோ முடிக்கும்போது ஒரு குட் நியூஸ் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேங்க. கோவேக்சின் ஒரு வேக்சின் வந்து இந்தியாவில், அதுவும் இந்தியாவில் வந்து புனேல வந்து தயாரித்து அனிமலுக்கு டெஸ்ட் பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சுங்க. அப்புறம் இந்த ஜூலை ஃபஸ்ட் வீக் முடியல ஹியூமன் ட்ரையல்ஸ்க்கு வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அதனால அது நல்லதாக இது நல்லா ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ஹோல் கண்ட்ரியை வந்து நம்மளை திரும்பி பார்க்கும். ஏன்னா வந்து இந்தியாவில் தயாரித்த மருந்து இல்லாமல் எல்லாருமே நம்மக்கிட்ட தான் வருவாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து நல்லா நல்ல மரியாதையும் நல்லா எக்கனாமியும் நல்லா டெவலப் ஆகும். ஸோ ஹோப் ஃபார் த பெஸ்ட்டு. அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நல்லா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதே மாதிரி மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஏதாவது புது இன்ஃபர்மேஷனோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை.